வணக்கம் எல்லாருக்கும், தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னாடியே உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அன்னை மீனாட்சியுடைய பேரருளும் பெருங்கருணையும் கிடச்சி இந்த உலகத்து உயிர்கள் எல்லாம் சந்தோஷமாக நிறைவாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய பிரார்த்தனை. இன்றைக்கி வ்ளாகில், அதாவது இப்போ மணி வந்து 2:30 ஆகுது. முதல்ல போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம், ஏன்னா வெளியில் தான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ண போகிறோம். அதாவது ஏற்கனவே எனக்கு புடவைகள் வந்து ஏராளமாக நான் நவராத்திரி எப்போ தைச்சு வச்சு இருந்ததே இருக்குது. ஆனால் எடுக்கணும், சாஸ்திரத்துக்காக ஒரு புடவை எடுத்து அதை தைக்கவும் கொடுத்தாச்சு. அதே மாதிரி என்னோடய டாக்டருக்கு தைக்க கொடுத்தாச்சு. என் சன் மட்டும்தான் லாஸ்ட் மினிட் ஷாப்பிங் தான் பண்ணுவான். அவன் வந்து இன்றைக்கி பண்ண போகிறான். அவர் பாவம் எங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு அவர் அம்போன்னு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இன்றைக்கி அவருக்கு ட்ரெஸ் வாங்கிறது அந்த விஷயங்கள்லாம் பண்ணணும். அடுத்தது நாளைக்கு வந்து 4 பூஜைகள் இருக்குது. அதாவது இந்த தீபாவளி பண்டிகையே வந்து நம்ம கிருஷ்ண பரமாத்மா நரகாசுரனை வதம் பண்ண ஒரு நாள் அப்படிங்கிற ஒரு வெற்றி விழாவாக கொண்டாடுறோம். அதனால் கிருஷ்ணருக்கு பூஜை விடிய காலையில் அந்த கங்கா ஸ்நானம் அப்படிங்கிற அந்த முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் உடனே அந்த பூஜை இருக்குது. அடுத்தது கேதார கௌரி விரதம் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானுடைய இடப்பாகத்தை பார்வதி தேவி எப்படி எடுத்துக்கிட்டாங்க, அதுக்கு அவங்க என்ன மாதிரி விரதம் இருந்தாங்கன்ற அந்த நோன்பு இருக்குது. அடுத்தது சாயந்தரம் லக்ஷ்மி குபேர பூஜை இருக்குது. இப்படி முப்பெரும் விழாவோட இன்னும் முக்கியமான விழாவாக கந்தசஷ்டி விழாவுடைய முதல் நாள் இப்படின்னு 4 பூஜைகள் இருக்குது. 4 பூஜைகளுக்கும் தனித்தனியாக விதவிதமான அதற்குரிய பூஜை பொருட்கள்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டு வர்றது தான் இன்றைக்கி விழா நீங்க பார்க்க போறீங்க. வாங்க என் கூட நீங்களும் டிராவல் பண்ணுங்க. தேங்க்யூ. Thank you.